அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சத்ரபதி சிவாஜி வெற்றியின் திருவுருவம். ஏனென்றால் சத்ரபதி சிவாஜி ஒரு சித்தர், பவானி அம்மனின் அருள் பெற்றவர். ஹைந்தவி ஸ்வராஜ் என்று மிலேச்சர்களை விரட்டிவிட்டு ஹிந்து ராஜ்யத்தை உருவாக்கியவர். இன்றைக்கும் நமக்கு ஆதர்ச புருஷராகிருந்து வழிகாட்டுபவர். சிவாஜி எப்பொழுதுமே எந்த செயலையும் செய்வதற்கு முன்னால் யோசித்து யூகித்து மன ஊக்கத்தின்படியும் யுக்தியின்படியும் செய்வார். அதனால்தான் சிறிய படையாக இருந்தாலும் கூட அவரால் வெற்றி கண்டு தன் லட்சிய கனவான ஹிந்து சாம்ராஜ்யத்தை அவரால் நிறுவ முடிந்தது. இத்தனைக்கும் ராஜ பரம்பரையில் வராத ஒருவர் ராஜாவாக முடிசூடினார். அதற்கு மகான்களும் ஞானிகளும் அருளாசி கொடுத்தார்கள். சமர்த்த ராமதாசன் அவருக்கு துணை நின்றார் என்பதை அறிகின்றோம். சத்ரபதி சிவாஜி அப்சல்கானை சந்திக்கின்ற பொழுது, சந்திக்க வா என்று சொன்ன பொழுது, அந்த பக்கம் போயிடாதீங்க என்று இன்றைக்கு சொல்கின்ற வீரம் பேசுகின்ற தலைவர்கள் பின்னால் பின்வாங்குவதைப் போல சிவாஜி பின்வாங்கவில்லை. சந்திக்கிறேன் என சொல்லிவிடுவார். ஆனாலும் மனதிலே யூகம் செய்வார். அப்சல்கான் ஏன் நட்பு பாராட்டி அழைக்க வேண்டும்? காரணம் ஒன்றுமே இல்லையே என்றால் அங்கே சூழ்ச்சி ஏதேனும் இருக்கும், என்னை கொல்வதற்கான சதி இருக்கும் என்பதை யூகித்து தற்காப்பாக தன் படையை சுற்றி அமைத்து கொள்வார். அப்சல்கான் மட்டும் செய்திருப்பான், சிவாஜியை கட்டி அணைத்து கொன்றுவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருப்பான். அப்படி தப்பித்தால் படையை வைத்து பிடித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு யூகத்திலே இருப்பான், கணக்கிலே இருப்பான். அதையும் யூகித்த சிவாஜி தன் படையை அதன் பின்னால் நிறுத்தியிருப்பார். இரண்டாவது, மாமிச மலையாக இருக்கின்ற அவனை நேரடியாக குத்தி குத்துச்சண்டையிலோ வேறு விதத்திலோ போராடி ஜெயிக்க முடியாது என்பதை அறிந்தவர் சாதுரியமாக புலி நகத்தை தன்னுடைய விரல்களிலே மறைத்து வைத்து பின்னர் கிழித்து கொன்று விடுவார் என்பதை அறிகின்றோம். அப்படித்தான் அரவணைத்த அப்சல்கான் அப்படியே அமுக்கி நசுக்க பார்ப்பதை உணர்ந்த சிவாஜி தன்னுடைய விரல்களே பதிந்த அந்த புலி நகத்தால் அவனுடைய முதுகிலே குத்தி கிழித்தெடுத்து சாகடிப்பார் என்பதை அறிகின்றோம். அப்போது இது செய்தாலும் கூட தன்னுடைய வலிமை என்ன, எதிராளியுடைய வலிமை என்ன, எது எப்படி நடக்கும், அதில் நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற கணக்கை அத்தனையும் எடுத்துக்கொண்டு சத்ரபதி சிவாஜி செய்த காரணத்தினால்தான் வெற்றி கண்டார் என்கின்றோம். இந்த சம்பவத்துக்கு ஏற்றவாறு ஒரு அருமையான குரல் இருக்கின்றது, அது வாருங்கள் என்ன என்று பார்க்கலாம். வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல் என்று இந்த 48வது அதிகாரம் வலி அறிதலில் 471வது குரலாக தெய்வப்புலவர் திருவுள சொல்லுகின்றார். வலி என்றால் வலிமை, வினை வலி என்றால் செயலின் வலிமை, நாம் செய்கின்ற செயல் அதனால் வருகின்ற அந்த வலிமை அல்லது காரியத்தின் கடினம் எவ்வளவு கடினமானது என்று. தன் வலி என்றால் தன்னுடைய வலிமை, மாற்றான் வலி என்றால் எதிராளியினுடைய வலிமை என்ன என்பதும், துணை வலி என்றால் தனக்கு துணையாக இருக்கின்றவருடைய வலிமை எந்த அளவு இருக்கின்றது என்பதும், தூக்கி செயல் சீர்தூக்கி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அந்த செயலுடைய கடினம் எந்த அளவு இருக்கின்றது, எளிதா கடினமானதா, மிகவும் கடினமாக இருந்தால் அதற்கேற்றவாறு தன்னுடைய வலிமையை கூட்டிக் கொள்ள வேண்டும், அல்லது தன்னுடைய துணை வலிமை கூட்டிக் கொள்ள வேண்டும், அல்லது எதிராளி வலிமை எப்படி என்று பார்த்து யூகித்து அதன் தகுந்தபடி தன்னுடைய யுக்தியை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். தன் வலி, மாற்றான் வலி, துணை வலி, அந்த காரியத்தினுடைய அந்த கடினம், இவை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு அதற்கேற்ற உத்தி கொண்டு செயல்பட்டால் ஜெயிக்கலாம் என்று சொல்லுகின்றார். இந்த நிர்வாக மேலாண்மையிலே ஸ்வாட் அனாலிசின்னு சொல்வார்கள்.
SWOT என்று தெரிகின்றோம். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் என்று சொல்வார்கள். ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் அதற்கு இருக்கின்ற நமக்கு இந்த பலம் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, பலவீனம் என்ன, ஓ ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் என்ன, த்ரெட் அச்சுறுத்தல் என்ன, இவையெல்லாம் கணக்கு செய்தால்தான் நாம் முன்னெடுத்து செய்ய முடியும். இல்லை என்றால் அவசரத்தில் ஆரம்பித்து அறகுறை நிறுத்த வேண்டிய அவலநிலை ஏற்படும் என்பதைத்தான் வள்ளுவர் சொல்லுகின்றார். ஆகவே எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்னாலும் கூட திட்டமிட்டு யோசித்து தன் சக்தி என்ன, வலிமை என்ன, அந்த செயலின் சக்தி என்ன, வலிமை என்ன என்பதை புரிந்து கொண்டு அதன்படி செய்தால் நிச்சயம் ஜெயிக்கலாம் சொல்லுகின்றார். அப்படி நாமும் எண்ணி செய்வோம், எண்ணி துணிக கர்மம் என்று பழமொழி வருகின்றதல்லவா, அப்படி எண்ணி செய்வோம், வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவோம். தெய்வப் புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்.